Hi students, இன்னைக்கு நம்ம ரிலேஷன்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ரிலேஷன்னா இன்னைக்கு நல்லா கவனிங்க. இந்த ரிலேஷன்ங்கிறது நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம அதிகமா யூஸ் பண்றது தான். நல்லா கவனிங்க. ஒரு பொருளை இன்னொரு பொருளோட ரிலேட் பண்ணி காமிக்கிறதுக்கு நம்ம ரிலேஷன் சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த நியூ டெல்லிங்கிறது நியூ டெல்லி இந்தியா. ஸோ இது ரெண்டு எப்படி ரெண்டு ரிலேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்க, லைன் ஏபி. இப்போ ஒரு ஏபிங்கிற ஒரு லைன் வரைகிறாங்க, ஏபி. அடுத்து ஒரு லைன் வந்து எக்ஸ்ஒய். இது இந்த லைன் வந்து எக்ஸ்ஒய். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ எக்ஸ்ஒய் லைனுக்கும் ஏபிங்கிற லைனுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? ஸோ எக்ஸ்ஒய் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபி. ஸோ எக்ஸ்ஒய் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபி. ஸோ இந்த மாதிரி ரிலேட் பண்ணி காமிக்கிறது, சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் ரிலேஷன் சொல்லுவாங்க. ஸோ அடுத்து மைனஸ் ஒன் இஸ் கிரேட்டர் தென் மைனஸ் ஃபைவ். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? மைனஸ் ஒன் இஸ் கிரேட்டர் தென் மைனஸ் ஃபைவ். ஸோ இந்த மாதிரி ரிலேட் பண்ணி காமிக்கிறது, சரிங்களா? ஸோ இந்த ரிலேஷனை வச்சு நம்மளுக்கு என்னென்ன சம்ஸ் இருக்கு, அது எப்படி ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் ஃபோர். இல்லுஸ்ட்ரேஷன் ஃபோரில் நல்லா கவனிங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் அவங்களோட ஹைட்டு, அவங்களோட ஹைட்டை வந்து எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸை ஒரு செட்டாகவும், ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத ஒரு செட்டாக எடுத்திருக்காங்க, அடுத்து ஹைட்டை ஒரு செட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 4.5ங்கிறது யாரோட ஹைட்டு? ஸ்டூடெண்ட் ஒன்னோட ஹைட்டு. 4.5 வேற யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் ஃபோருக்கு இருக்கு. நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த 4.5 ஸ்டூடெண்ட் ஒன்று, ஸ்டூடெண்ட் ஃபோர். ஸோ ஸ்டூடெண்ட் ஃபோருக்கும் 4.5 தான் இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி ரிலேட் பண்ணி காமிக்கிறாங்க, தெரியுதுன்னு நான் உங்களுக்கு நினைக்கிறேன். அடுத்து 4.7 வந்து ரிலேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 4.7 யாரோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 4.7 வந்து ஸ்டூடெண்ட் 9. ஸோ 4.7 வந்து ஸ்டூடெண்ட் 9க்கு வந்து ஒரு ரிலேட் பண்ணி காமிச்சிருக்காங்க, ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டு செட்டு எடுத்திருக்காங்க, ரெண்டு செட்டை வந்து எப்படி வந்து ரிலேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இப்போ அடுத்து வந்து பாருங்கள், இல்லுஸ்ட்ரேஷன் ஃபைவ்ல என்ன இருக்குது? இல்லுஸ்ட்ரேஷன் ஃபைவ்ல ரெண்டு செட்டு எடுத்திருக்காங்க, ஏங்கிற செட்டு. ஸோ ஏங்கிற செட்டு தனியாக இருக்குது, 1, 2, 3, 4, 5, சரிங்களா? அடுத்து பிங்கிற செட்டு, பிங்கிற செட்டில் மதி, அருள், ஜான். ஸோ இது இவ்வளோ உள்ளது எல்லாமே எலமெண்ட் சொல்லலாம், சரிங்களா? உள்ள உள்ளது எல்லாமே எலமெண்ட்டு, சரிங்களா? ஸோ இந்த ரிலேஷனை வந்து ஆர்ங்கிற ரிலேஷன் எடுத்திருக்காங்க. எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏ ரிலேஷன் ஆர் பிட்வீன் எபோ ஏ அண்ட் பி கேன் பி ரெப்ரசன்ட் பை அன் ஆரோ டயராம். ஸோ ஆரோ டயராம் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டொமைன் ஆஃப் ஆர் நான் என்ன, ரேஞ்ச் ஆஃப் ஆர், டொமைனா என்ன, ரேஞ்ச்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க. லெட் ஏ ஈக்குவல் டு செட் 1, 2, 3, 4, 5. ஸோ ஏயோட செட்டு வந்து தனியாக எழுதியிருக்காங்க, அடுத்து பியோட செட்டு தனியாக எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன் எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1 வந்து 1, 2 மதி, 2 அருள், 3 ஜான், சரிங்களா? 4 மதி, இந்த மாதிரி ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், தென் டொமைன் ஆஃப் ஆர் இக்குவல் டு டொமைனா, டொமைனா என்னன்னா, இதுக்கு பிக்கு எது ரிலேட் பண்ணியிருக்காங்களோ, ஏல என்ன ரிலேட் பண்ணியிருக்காங்களோ அதான் டொமைன், சரிங்களா? ஸோ 1, 2, 3, 4 இந்த 4 நம்பர்ஸ் தான் இந்த செட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் டொமைன் நம்ம சொல்லலாம், சரிங்களா? அடுத்து ரேஞ்ச்னா என்னன்னா, பியில் என்ன இருக்குன்னு பாருங்க, அதுக்கு எதுக்கு ரிலேட் பண்ணியிருக்காங்க, மதி, அருள், ஜான். ஸோ இதுதான் வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இப்போ கோ டொமைன் ஆஃப் ஆர், இந்த கோ டொமைன் ஆஃப் ஆர்ன்னு என்னன்னா, ரேஞ்சு கோ டொமைன் ஆஃப் ஆர் ரெண்டுமே ஒன்று தான், சரிங்களா? ஸோ இதில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு டொமைனா என்ன தெரிஞ்சிருக்கும், ரேஞ்ச் ஆஃப் ஆர்னா என்னன்னு தெரியும், சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்க, இல்லுஸ்ட்ரேஷன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இல்லுஸ்ட்ரேஷன் 6. ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 6 நல்லா கவனிங்க, லெட் ஏ ஈக்குவல் டு செட் 1, 3, 5, 7. ஸோ செட் 1, 3, 5, 7 கொடுத்துருக்காங்க, பி ஈக்குவல் டு 4, 8 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ இஃப் ஏ ரிலேஷன் இஃப் ஆர் இஸ் எ ரிலேஷன் டிஃபைன் பை இஸ் லெஸ் தென் ஃப்ரம் ஏ டு பி, லெஸ் தென் சொல்லிட்டு ஒரு ரிலேஷனை கொடுத்துருக்காங்க. லெஸ் தென்னா எப்படி இதை நம்ம எடுக்கணும், நல்லா கவனிங்க. ஒரு ரிலேஷனுங்கிற செட் எடுக்கிறாங்க, இந்த ரிலேஷனுங்கிற செட்டு எப்படி இருக்குன்னா, லெஸ் தனாக இருக்குது. அதாவது இப்போ 1 less than 4. ஸோ 1 less than 4 வந்து கரெக்ட் தான், ட்ரூ தான். ஸோ ஸோ இந்த 1,4 நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 1,4 தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 1 relation 4 சொல்லியிருக்காங்க, 1 or 4, புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி சிம்லர்லி நம்ம என்னென்ன எடுக்கலாம், 1 or 8. ஸோ 1ங்கிறது 8 நம்ம லெஸ் தன்னாக சொல்லலாம், சரிங்களா? ஸோ 1 less than 4, சரிங்களா? 1 less than 8. ஸோ எப்படி ரிலேட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ 1 less than 8, சரிங்களா? 1,8. அதே மாதிரி 3 less than 4. ஸோ 3 or 4, புரியுதுங்களா? அடுத்து 3 or 8.
சோ இதை தான் நம்ம எழுதி இருக்கோம் 3r 3,4 3,8 சரிங்களா and 5,4 5,4 வராது ஏனா 5 வந்து greater than 4 சரிங்களா சோ இங்க 5,4 வராது சோ அதனால 5,8 மட்டும் வரும் சரிங்களா சோ இங்க தான் அதனால தான் இங்க 5,4 வரல டேட்டா 5,8 மட்டும் வந்திருக்கு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7,4 வராது ஏனா 7 less not less than 4 சோ 7,8 மட்டும் வரும் சரிங்களா 7,8 சோ இல்லஸ்ட்ரேஷன் இந்த இல்லஸ்ட்ரேஷன் 6 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இதுதான் ஆர்ங்கற செட் ஆர்ங்கற செட் வந்து எழுதி இருக்காங்க பாருங்க இப்போ இதுல என்ன சொல்லிருக்காங்க we see that r is a subset of a cross b சோ a cross b எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சரிங்களா சோ a cross b எப்படி எப்படினா ஃபர்ஸ்ட் a ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்டோடையும் b ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்டோடையும் நம்ம பேர் பண்ணி எடுக்கணும் சரிங்களா ஆர்டர் பேர் எடுப்போம் சரிங்களா இதுக்கு முன்னாடி உள்ள சம்ல நான் சொல்லி கொடுத்துர்க்கேன் சோ 1,4 1,8 அடுத்து 3,4 3,8 5,4 5,8 7,4 7,8 சோ இதுதான் a cross b சோ சப்செட்னா என்னன்னா நல்லா கவனிங்க r ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்டும் a cross b ல இருந்துச்சுனா r is a subset of a cross b சோ அதுதான் இங்க சொல்லிருக்காங்க r is a subset of a cross b நல்லா கவனிங்க r ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்டும் a cross b ல இருக்கு சரிங்களா சோ இப்போ அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் 7 பார்க்கலாம் இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 7 பார்க்கலாம் இல்லஸ்ட்ரேஷன் 7 என்ன சொல்லிருக்காங்க பாருங்க ஒரு டவுன்ல 10 ஃபேமிலிஸ் எடுக்கறாங்க ABCDEFGHIJ வித் 2 சில்ட்ரன்ஸ் ரெண்டு குழந்தைகள் இருக்கிற 10 ஃபேமிலிஸ் எடுக்கறாங்க சரிங்களா சோ ஃபேமிலிஸ் எடுத்துக்கிறது ஒரு செட் ஆகும் ரெண்டு குழந்தைங்க இருக்கிறது ஒரு செட் ஆகும் எடுத்துக்கறாங்க சோ 0 1 2 ங்கிறது அந்த செட்ல இருந்து எப்படி எடுத்துக்கறாங்கன்னா எல்லாமே 0 1 2 ஆண் குழந்தைகளை மட்டும் எடுத்து ஆண் குழந்தைகளா டிக்ளேர் பண்ணிருக்காங்க சரிங்களா சோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் so number of boys 0 னா என்ன அர்த்தம் ரெண்டு பெண் குழந்தைகள் அர்த்தம் number of boys 1 னா ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தைன்னு அர்த்தம் number of boys 2 னா ஒரே ரெண்டு ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இல்லங்கற மாதிரி செட் வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க சோ இது நான் இது number of boys னு சொல்லிட்டு ஒரு செட் சோ இது வந்து number of families சரிங்களா சோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா DG BFI have two girls BFI ங்கிறது என்ன Bங்கிறது ஒரு ஃபேமிலி Fங்கிறது ஒரு ஃபேமிலி Iங்கிறது ஒரு ஃபேமிலி இவங்களுக்கு டூ கேர்ள்ஸ்னா இவங்களுக்கு வந்து பசங்க இல்லைன்னு அர்த்தம் ஆண் குழந்தைகள் இல்லைங்கிற மாதிரி மீனிங் வரும் ஸோ ஆண் குழந்தைகள் இல்லைன்னா அந்த செட்டு அந்த செட்டோட ரிலேட் பண்ணுங்க ஸோ ஆண் குழந்தைகளோட செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 0 ஸோ 0 டு பி 0 டு எஃப் 0 டு ஐ ஸோ இந்த மாதிரி நம்ம ரிலேட் பண்ணணும் சரிங்களா ஸோ இது இப்போ அடுத்து பாருங்க டிஜி டிஜி ஜே ஹாவ் ஒன் பாய் அண்ட் ஒன் கேர்ள் ஸோ டிஜி வந்து நம்ம எப்படி ரிலேட் பண்ணணும் ஒன் பாய் ஒன் கேர்ளோட ரிலேட் பண்ணணும் ஸோ டி அதாவது 1 2 D 1 2 G 1 2 J புரியுதா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ரிலேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதை வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க கடைசியாக ஸோ இந்த டயக்ராம் வச்சு நம்ம எப்படி ரிலேட் பண்ணலான்னா ஆறுங்கிற ரிலேஷன் எடுக்கிறாங்க ஆறுங்கிற ரிலேஷன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 0 டு 0 டு பி 0 டு எஃப் அண்ட் 0 டு ஐ சரிங்களா ஸோ இதைத்தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 0 டு பி 0 டு எஃப் 0 டு ஐ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு குழந்தைகள் உள்ளது எங்கெங்கே ரிலேட் ஆகிருக்கு பாருங்கள் 1 டு டி 1 டு ஜி 1 டு ஜே 1 டு டி 1 டு ஜி 1 டு ஜே ஸோ ரெண்டு குழந்தைகள் உள்ளது எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ மொத்தம் 10 ஃபேமிலிஸ் வருதான் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸோ 10 ஃபேமிலிஸ் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி ரிலேஷன் ரிலேட் பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன் ஆறுங்க செட் ஆறுங்கிற செட்டு எப்படி எடுத்திருக்காங்க பாருங்க சரிங்களா இப்போ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ அடுத்து எக்ஸாம்பிள் 1.4 பார்க்கலாம் எக்ஸாம்பிள் 1.4 என்ன சொல்லியிருக்காங்க லெட் ஏங்கிற செட்டு லெட் ஏ 3 4 7 8 பி ஈக்குவல் டு செட் 1 7 10 விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி இதில் எந்த செட்டு நல்லா கவனிங்க இதில் எந்த செட்டு ஏ டுபிங்கிற செட்டுக்கு ரிலேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்படி இது நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணணும்னா ஏ கிராஸ் பிங் ஏ டுபிங்கிற செட்டுனா ஏ கிராஸ் பிங்கிற செட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஏ கிராஸ் பிங்கிற செட்டு கண்டுபிடிக்கணும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர் ஒன்னுங்கிற செட்டு ஏ டு பிங்க ரிலேஷனாக இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்க ஸோ இந்த ஆர் ஒன்னுங்கிற செட்டு ஏ கிராஸ் பிக்கு சப்செட்டாக இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ இந்த ஆர் ஒன்னுங்கிற செட்டு ஏ கிராஸ் பிக்கு சப்செட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஆர் ஒன் இஸ் ரிலேட்டட் டு ஏ டு பி
உங்களுக்கு கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கணும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்டோடையும் இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்டோடையும் மேட்ச் பண்ணி பேர் எடுக்கணும் சரிங்களா. ஸோ 3 4 3 1 3 7 3 10 ஸோ 3 1 3 7 3 10 இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா. இப்போ வி நோட் தட் ஆர் ஒன் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. நல்லா கவனிங்க, ஆர் ஒன்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஏ கிராஸ் பியில் இருக்கு. ஸோ 3,7 3,7 இருக்கு, 4,7 4,7 இருக்கு, 7,10 எல்லாம் இருக்கு, 8,1 சரிங்களா. ஸோ ஆர் ஒன் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பினா தஸ் ஆர் இஸ் எஸ் ஆர் ஒன் இஸ் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆர் ஒன்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஏ கிராஸ் பியில் இருக்கு, தேர்ஃபோர் இஸ் எ சப்செட், தேர்ஃபோர் ஆர் ஒன் இஸ் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஆர் ஒன்ங்கிறது ஏ டு பிக்கு ரிலேஷனாக இருக்கு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் சரிங்களா. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, செகண்ட் கொஸ்டின் 4,12. இதில் நல்லா கவனிங்க, இந்த 4,12ங்கிறது ஆர் டூவில் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, 4,12 பிலாங்ஸ் டு ஆர் டூ, பட் 4,12 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. இந்த 4,2ங்கிறது ஏ கிராஸ் பியில் இல்லை. ஸோ இல்லைங்கிறதுனால ஆர் டூ இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஆர் டூங்கிறது ஏ டு ஆர் டூங்கிறது இஸ் நாட் அ ரிலேஷன் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து ஹியர் தேர்ட் ஒன் பாருங்கள், தேர்ட் ஒனில் 3,7 7,8 7,8 பிலாங்ஸ் டு ஆர் த்ரீல இருக்கு, பட் இந்த 7,8 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. இந்த 7,8ங்கிறது எதுல இல்லை, ஏ கிராஸ் பியில இல்லை சரிங்களா. தேர்ஃபோர் ஆர் த்ரீ இஸ் நாட் எ ரிலேஷன், ஆர் த்ரீ இஸ் நாட் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு இது ஒரு செட்டு இன்னொரு செட்டுக்கு ரிலேஷன் பீங்கிற ஒரு செட்டு வந்து இன்னொரு செட்டுக்கு ரிலேஷனாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த செட்டுக்கு சப்செட்டாக இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். சப்செட்டாக இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ரெண்டு செட்டும் ரிலேஷன் நம்ம சொல்லிடலாம் சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து என்ன பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.5 என்ன சொல்லியிருக்காங்க, த ஆரோ டயராம் ஷோஸ் எ ரிலேஷன் பிட்வீன் த செட் பி அண்ட் கியூ. நல்லா கவனிங்க, இங்கே கொடுத்துருக்காங்க இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு. ஸோ பிக்கும் கியூக்கும் உள்ள ரிலேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரைட் த ரிலேஷன் இன் செட் பில்டர் ஃபார்ம். இதோட செட்டை வந்து செட் பில்டர் ஃபார்மில் எப்படி எழுதுறதுன்னு நல்லா கவனிங்க. செட் பில்டர் ஃபார்மில் x,y சரிங்களா, x,y வேர் y ஈக்குவல் டு x-2. ஸோ நல்லா கவனிங்க, இது எல்லாமே இதை வந்து இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம x-னு எடுத்துக்கலாம், இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் y நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள ரிலேஷனை பாருங்கள். ஸோ ஃபைவ்லேருந்து த்ரீ ஃபைவ்லேருந்து டூவை லெஸ் பண்ணோம்னா 3 வருது, சிக்ஸ்லேருந்து டூவை லெஸ் பண்ணால் 4 வருது. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து x-2. உங்களுக்கு கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. ஸோ எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் எதில் இருக்குது, பியில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய், ஒய்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் கியூவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும் சரிங்களா. சரி, இது பில்டர் ஃபார்ம். ஸோ பில்டர் ஃபார்மில் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். இப்போ அடுத்து ரோஸ்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் ஈக்குவல் டு அதாவது 5,3 எல்லாத்தையும் ரிலேட் பண்ணியிருக்காங்களா, அந்த ரிலேட் பண்ணதை மட்டும் நம்ம எடுத்து காமிச்சா போதும். ஸோ 5,3ங்கிற ஒரு 5,3 6,4 அண்ட் 7,5. ஸோ மூணு இது எழுதியிருக்காங்க எலமெண்ட்டு. அடுத்து டொமைன் ஆஃப் ஆர், டொமைன் ஆஃப் ஆர்னா என்னென்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இதில் சொல்லியிருக்கேன், இது டொமைன் சொல்லலாம் இதை நம்ம ரேஞ்சுன்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ டொமைன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 5, 6, 7 அண்டு ரேஞ்ச் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 3, 4, 5 சரிங்களா. இப்போ அடுத்து எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பார்க்கலாம், எக்ஸசைஸ் 1.2. இப்போ எக்ஸசைஸ் 1.2 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.2 ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஏ லெட் ஏ ஈக்குவல் டு செட் 1, 2, 3, 7 பி ஈக்குவல் டு செட் 3, 0, -1, 7 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. இதில் எது என்ன செட்டு ஏ டு பிக்கு ரிலேஷனாக இருக்குதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரியே தான் சேம். ஸோ எக்ஸசைஸ் 1.1 நான் ஃபஸ்ட் சம் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ நல்லா கவனிங்க, ஸோ ஃபஸ்ட் சம் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும்,
செட்டில் இருக்கிற ஒவ்வொரு இதுவும் ரிலேட் பண்ணால் என்ன வரும், 1,3, 1,0, 1-1, 1,7. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,0, 2,3, 2,0. ஏருங்கள் ஏல இருக்கிற ஒவ்வொரு செட்டையும் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்டோட மேட்ச் பண்ணி பேர் எடுக்கணும் சரிங்களா. 2,0, 2-1, 2,7. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,3, 3,0, 3,-1, 3,7. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7,3, 7,0, 7,-1, 7,7. ஸோ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நல்லா கவனிங்க, அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், R1ங்கிற செட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ R1ங்கிற செட்டு என்ன, நல்லா கவனிங்க, R1ங்கிற செட்டு 2,1, 7,1. ஸோ இந்த R1ங்கிற செட்டு ஏ டு பிக்கு ரிலேஷனாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா R1ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். R1ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ப்ளஸ் 2,1, 2,1 இதில் இருக்கான் பாருங்கள், 2,1 இல்லை சரிங்களா. 2,1ங்கிற இந்த எலமெண்ட் இதில் இல்லை. ஸோ நம்ம என்ன சொல்லணும், 2,1 பிலாங்ஸ் டு ஆர், பட் 2,1 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி, தேர் ஃபோர் R1 இஸ் நாட் அ ரிலேஷன், நாட் அ ரிலேஷன், சாரி ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ ஒரு இது ரிலேஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, R2, அதிலே R2 என்ன சொல்லியிருக்காங்க, R2 ஈக்குவல் டு -1,1. ஸோ -1,1ங்கிறது ஒரு எலமெண்ட்டு, ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ இது வந்து ரிலேஷனாக கண்டுபிடிக்கிறதுக்கு சப்செட்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ -1,1 இதில் இருக்கா, ஸோ -1,1 இதுவும் இல்லை சரிங்களா. ஸோ -1,1 இல்லை, தெர்ஃபோர் ஸோ -1,1 எப்படி எழுதணும், பிலாங்ஸ் டு ஆர், பட் -1,1 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி, தெர்ஃபோர் தெர்ஃபோர் R2 இஸ் நாட் அ ரிலேஷன், ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதிலே R3 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், R3 வந்து 2,-1, R3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, -1, 7,7 அண்ட் 1,3 சரிங்களா. ஸோ R3 இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஏ கிராஸ் பியில் இருக்கான் பாருங்கள். ஸோ 2,-1 வந்து இருக்குது சரிங்களா. ஸோ 2,-1 ஏ கிராஸ் பியில் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏ கிராஸ் பியில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7,7, 7,7 இருக்குது. அடுத்து 1,3, 1,3 இருக்குது, தேர்ஃபோர் எவ்ரி எலமெண்ட் இன் ஆர் என்ன சொல்லலாம், எவ்ரி எலமெண்ட் இன் R3 பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி, சாரி பிலாங்ஸ் டு சிம்பிளை நான் மாற்றி போட்டேன், பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எவ்ரி எலமெண்ட் இன் R3, R3ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஏ கிராஸ் பியில் இருக்குது, இதை தான் நான் சொல்லியிருக்கேன். தேர்ஃபோர் R3 இஸ் அ சப்செட் ஆஃப், சப்செட்டுக்கு நம்ம எப்படி சிம்பிள் போடுவோம்னா R3 இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு சொல்லுவோம்.
therefore R3 is a relation from A to B. Next என்ன பார்க்கலாம் அதிலே R4 பாருங்க R4 என்ன கொடுத்திருக்காங்க அதிலே லாஸ்ட் சம் R4 ங்க செட் சோ R4 ங்கிறது என்னன்னா 7, -1 0, 3 and 0, 7 so R4 लगरे over element हों इधर ले रखा ना हम चेक पड़ानो A cross B ले रखा चेक पड़ानो so 7, -1 इरके अलग बनी है इधर लगरे over element हों A cross B ले रखा चेक पड़ानो so 0, 3 उन्दे इधर ले रखा चेक पड़ानगा so 0, 3 इल्ला अर्थ 3, 3 इरके 0, 7 நாம என்ன சொல்லலாம் இப்போ 0,3 வந்து இல்ல therefore 0,3 and 0,7 belongs to R4 இது ரெண்டும் R4 ல இருக்கு but not belongs to என்ன சொல்லலாம் A cross B so ரெண்டு இது ரெண்டுமே எதுல இல்ல A cross B ல இல்ல therefore R4 not subset of A cross B therefore R4 is not a it's not a relation உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நடத்துனது இப்ப அடுத்த சம் என்ன பார்க்கலாம் அடுத்த சம் செகண்ட் சம் வாங்க செகண்ட் சம்ல என்ன சொல்லிருக்காங்க let A equal to set 1 2 3 etc 45 and R be the relation defined as the square of an A. Write R as a subset of A cross A. Also find the domain and range of R. The second question in என்ன சொல்லிருக்காங்கனா A ங்கற செட் எடுத்துருக்காங்க இந்த செட் வந்து 1 to 45 இதில இருந்து நாம என்ன சொல்லணும் A cross A கண்டுபிடிக்கணும் A cross A கொஞ்சம் லெந்தியா வரும் நான் எப்படி நான் சொல்லி தரேன் இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் an a அதாவது a ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்டோட ஸ்கொயர் இப்போ 1 ஓட ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 1 2 ஓட ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 4 3 ஓட ஸ்கொயர் 9 4 ஓட ஸ்கொயர் 16 இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்டோட ஸ்கொயர் எடுக்கறாங்க சோ ரைட் r as a ஸ்கொயர் r as a சப்செட் ஆஃப் a cross a சரிங்களா சோ r ங்கறது சப்செட் ஆஃப் a cross a க்கு இருக்கான்னு செக் பண்ண சொல்றாங்க ஆல்சோ ஃபைண்ட் தி டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் a ரேஞ்ச் ஆஃப் r சோ இது நான் எப்படி நான் உங்களுக்கு ப்ராப்ளம்ல சொல்லி தரேன் பாருங்க சோ செகண்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் Rங்கற செட் சாரி Aங்கற செட் எழுதுங்க Aங்கற செட் வந்து என்ன சொல்லிருக்காங்க கடைசி நம்பர்ஸ் வந்து என்னன்னா 45,45 உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன் இது நான் லெந்த் ரொம்ப லெந்தியா வரும் அதனால எல்லாத்தையும் நம்மளால எழுத முடியாது சோ நான் இத மட்டும் நான் எழுதுறேன் இது என்ன சொல்றாங்கன்னா A ங்கற செட் வந்து 1 2 etc 45 अगेन A ங்கற செட் எடுக்கறாங்க சரிங்களா 1 2 etc 45 இப்போ ஒரு ரிலேட் பண்றாங்க இந்த ரிலேஷன் எப்படி இருக்குனா 1 ஓட ஸ்கொயர் இப்போ 1 ஓட ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 2 சாரி 1 ஓட ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 1 சரிங்களா 2 ஓட ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் 4 ல இருக்கும் சோ 4 வந்து இதுல தான் இருக்கும் சரிங்களா சோ இந்த மாதிரி ரிலேட் பண்றாங்க 3 ஓட ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா 9 சோ இந்த ரிலேஷன் வந்து மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் இருக்கும் பாருங்க
சோ ரிலேஷன் நான் எடுக்கிறேன் ஆறுங்கிற செட்டு ஆறுங்கிற செட்டு வந்து எப்படி இருக்கும் ஒன் கமா ஒன் ஒன்னோட ரிலே ஒன்னோட ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அடுத்து டூ கமா ஃபோர் த்ரீ கமா நயன் ஃபோர் கமா சிக்ஸ்டீன் சரிங்களா இதே மாதிரி எழுதிட்டே போங்க ஃபைவ் கமா டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் கமா தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் செவன் கமா ஃபார்ட்டி நைன் செவன் கமா ஃபார்ட்டி ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைன் வந்து வராது ஏன் வராதுன்னா என்ன சொல்லியிருக்காங்க ஆர் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ ஸோ ஆர் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின் நல்லா கவனிங்க ரைட் ஆர் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ ஸோ ஆர்ங்க சப்செட்டுங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ இதோட உங்களுக்கு முடிஞ்சிடும் சரிங்களா ஸோ இப்போ என்ன இதில் என்ன கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க ஹியர் ஆர் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ ஆறில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் எதில் இருக்குது ஏ கிராஸ் ஏல இருக்குது சரிங்களா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் ஆர் டொமைன் ஆஃப் ஆர் வந்து கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டொமைன் ஆஃப் ஆர் வந்து எப்படி எழுதுகிறோம் டொமைன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு டொமைன் என்னன்னா இதுதான் டொமைன் ஸோ அதாவது இதில் உள்ள ஃபஸ்ட் நம்பர்ஸ் எல்லாமே டொமைனில் வரும் சரிங்களா ஸோ டொமைன் ஆஃப் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அண்டு ரேஞ்ச் ஆஃப் ஆர் ரேஞ்ச் ஆஃப் ஆர் என்னென்னா இது வந்து நம்ம ரேஞ்ச் சொல்லலாம் இந்த செட்டில் உள்ளது ரேஞ்ச் சொல்லலாம் ரேஞ்ச் ஆஃப் ஆர் வந்து என்ன சொல்லலாம் ஆர் ஈக்குவல் டு இதோட ஸ்கொயர் ஸ்கொயர் நம்பர்ஸ் இது எல்லாமே ரேஞ்சில் வரும் சரிங்களா என்னென்ன ஒன் ஃபோர் நயன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன இப்போ அதுலேயே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் தேர்ட் ஒன் ஏ ரிலேஷன் ஆர் இஸ் கிவன் பை த செட் எக்ஸ் கமா ஒய் வேர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் த்ரீ அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரிலேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க ரிலேஷனுங்க செட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அது எப்படி இருக்கும் பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அந்த தேர்டில் வந்து எக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சரிங்களா ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கொடுத்துருக்காங்க விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் எக்ஸுங்கிறது எக்ஸுங்கிற செட் என்னவாக இருக்குன்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவாக இருக்குது சரிங்களா இப்போ நம்ம என்ன எடுக்கணும் அதுலேயே செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒய்ங்கிற நம்பர் எப்படி இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் த்ரீயாக இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீனா ஒய்யோட வேல்யூ எலமெண்ட் எல்லாமே எக்ஸோட எலமெண்ட்டோட த்ரீ அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீங்கிறதுனால நான் டேரெக்டாக நான் எழுதிடுறேன் ஒய் ஈக்குவல் டு ஜீரோவோட த்ரீ ஆட் பண்ணால் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ எக்ஸ் கமா ஒய்ங்கிற இது நம்ம எழுதியிருக்கோம் ஸோ இப்போ இந்த ரிலேஷன் எழுதுங்க ரிலேஷன் ஜீரோ கமா த்ரீ அப்படி தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஜீரோ கமா த்ரீ ஒன் கமா ஃபோர் டூ கமா ஃபைவ் த்ரீ கமா சிக்ஸ் ஃபோர் கமா செவன் ஃபைவ் கமா எயிட் ஸோ ரிலேஷன் எழுதியிருக்கோம் இப்போ என்ன சொல்லி என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ டொமைன் வந்து இந்த நம்பர்ஸ் வரும் ஃபஸ்ட் நம்பர்ஸ் எல்லாமே டொமைனில் வரும் ஸோ இது நீங்கள் செட்டாக நீங்கள் எழுதி பார்க்குறதா இருந்தால் எக்ஸுங்கிற ஒரு இது எடுங்க ஒரு செட்டு ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்து ஒய்ங்கிற செட்டு நான் எடுக்கிறேன் இந்த ஒய்ங்கிற செட்டு எப்படி இருக்குது இதோட எல்லாமே த்ரீ அதிகமாக இருக்குது ஸோ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இப்போ ஆறுங்கிறது ரிலேட் பண்ணுறோம் சரிங்களா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ரிலேட் பண்ணுவாங்க ஸோ நல்லா கவனிங்க இது எல்லாமே டொமைன் இது எல்லாமே ரேஞ்ச் ஸோ டொமைன் என்ன வருது ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்ட் ரேஞ்சு ரேஞ்ச் ஆஃப் ஆர்
இங்க domain of r னு போடுங்க domain of r range of r range of r வந்து என்ன வருதுனா 3 4 5 6 7 8 சோ இந்த क्वेश्चन நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்து 4th sum பார்க்கலாம் 4th sumல என்ன சொல்லிருக்காங்கனா study the relation given below in the set builder form represent each of them by first one an arrow diagram la varaya solirukanga the next fourth one fourth question la enna solirukanga study the relation given below in set builder form la kuduthirukanga adha nama enna enna form la eludanumna arrow diagram la eludanum graph sheet la eludanum graph form la eludanum adutha vandu set roster form la eludanum seringla set in roster form la eludanum nalla kavuninga first question enna solirukanga ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க பாருங்க x, y x = 2y அந்த ரிலேஷன் கொடுத்திருக்காங்க x belongs to 2 3 4 5 அதாவது x belongs to 2 3 4 5 னா xங்கற செட் வந்து 2 3 4 5 சரிங்களா இது xங்கற செட் அடுத்து yங்கற செட் வந்து என்ன சொல்லிருக்காங்கனா y = y belongs to 1 2 3 4ங்கறனால y = அந்த செட் 1 2 3 4 சரிங்களா சோ இந்த செட்ட தான் நாம எப்படி எழுதி இருக்கோம் செட் 2 3 4 5 இது ஒரு x இது xங்கற செட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது y செட் சோ ரெண்டு செட்டே நாம எழுதி இருக்கோம் என்ன சொல்லிருக்காங்க ரிலேட் பண்ணது பாருங்க x = 2y அதாவது இது இதோட 2 வந்து மல்டிப்ளை பண்ணா அதாவது y ல உள்ள வேல்யூவை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா x ஓட ரிலேட் பண்ணிருக்காங்க இப்போ 1 ஓட 2 ஆ மல்டிப்ளை பண்ணா எனக்கு 2 வரும் சரிங்களா சோ 2 ஓட 2 ஆ மல்டிப்ளை பண்ணா எனக்கு 4 வரும் சோ இதான் x = 2y அந்த இது அந்த ரிலேஷன் வந்து எப்படி ரிலேட் பண்ணிருக்காங்க பாருங்க x = 2y ஒயில இருக்கிற எலமெண்ட்டோட 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணி அது x ல இருக்கு தான் மேட்ச் பண்ணிருக்காங்க அது x ஓட ரிலேட் பண்ணிருக்காங்க சோ 1 ஓட 2 மல்டிப்ளை பண்ணா 2 சோ 2 2 रिलेटेड டு 1 4 रिलेटेड டு 2 உங்களுக்கு கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன் இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இத வந்து கிராஃப் ஷீட்ல கொடுத்திருக்காங்க பாருங்க கிராஃப் ஷீட்ல x ல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே x ஆக்சிஸ் எடுத்திருக்காங்க சோ 0 1 2 3 4 5 அடுத்து y ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே y ஆக்சிஸ்ல எடுத்துருக்காங்க சரிங்களா சோ இதல வந்து பாத்தீங்கன்னா 2 रिलेटेड டு 1 2, 1 சோ 2, 1 வந்து எப்படி ரிலேட் பண்ணிருக்காங்க பாருங்க கிராஃப் ஷீட்ல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா x ஆக்சிஸ்ல 2 y ஆக்சிஸ்ல 1 சோ இது 2, 1 சோ கிராஃப் ஷீட்ல உங்களுக்கு நான் கிளியரா கொடுத்திருக்கேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதோட ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத சொல்லிருக்காங்க சோ ரோஸ்டர் ஃபார்ம்ங்கறது ஒண்ணும் இல்ல ரோஸ்டர் ஃபார்ம் equal to 2,1 அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4,2 சோ இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம் சரிங்களா சோ அடுத்து செகண்ட் क्वेश्चन என்ன பாருங்க அதுல செகண்ட் क्वेश्चन வந்து x = x, y where y = x + 3 அந்த ரிலேஷன் இது வந்து ரிலேட் பண்ணது தான் சரிங்களா சோ x, y x x்ங்கிறது என்ன y-ங்கிறது என்ன பாருங்க x, y are natural numbers less than 10 சோ நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1 to 10 சரிங்களா சோ இதான் அந்த செட் xங்கற செட் இதான் yங்கற செட் எப்படி ரிலேட் பண்ணிருக்காங்கன்னா रिलेटेड டு x எப்படி அந்த ரிலேஷன் எடுங்க y = x + 3 சோ y = x + 3ங்கறனால இந்த ரிலேஷன் y = x + 3 சோ x y ஓட வேல்யூ x ஓட 3 அதிகமா இருக்கும் சரிங்களா சோ 1 + 3 = 4 2 + 3 = 5 3 plus 3 equal to 6 சோ எல்லாத்தையும் 3 ஆட் பண்ணிருக்காங்க சோ 3 ஆட் பண்ணி ரிலேட் பண்ணி காமிச்சிருக்காங்க சரிங்களா சோ இத வந்து கிராஃப் ஷீட்ல எப்படி காமிச்சிருக்காங்க பாருங்க 1,4 உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன் x ல உள்ள 1 y ல வந்து 4 சோ அந்த பாயிண்ட் வந்து டிக்ளேர் பண்ணி காமிச்சிருக்காங்க அந்த பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க சோ இத ரோஸ்டர் ஃபார்ம்ல நாம எப்படி எழுதலாம் roster formula 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9 சோ இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ அடுத்து என்ன क्वेश्चन பார்க்கலாம் இப்போ क्वेश्चन நம்பர் 5 பார்க்கலாம் The question number 5 என்ன சொல்லிருக்காங்கன்னா a company has 4 categories of employees given by assistants
கிளர்க்ஸ் மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இந்த கம்பெனி ப்ரொவைட் 10,000 25,000 50,000 1 லேக் டு த பீப்புள் ஹூ ஒர்க் இன் த கேட்டகரிஸ் ஏசிஎம் இ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளர்க்கு வந்து கிளர்க்குக்கு வந்து 10,000 சாரி அசிஸ்டன்ட் 10,000 கிளர்க்குக்கு வந்து 25,000 அண்ட் மேனேஜருக்கு 50,000 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 லேக் சேலரின்னு சொல்லியிருக்காங்க பட் அசிஸ்டன்ட்லேயே எத்தனை பேர் இருக்காங்கன்னா அசிஸ்டன்ட்லேயே நல்லா கவனிங்க A1, A2, A3, A4 அசிஸ்டன்ட்லேயே 4 பேர் இருக்காங்க சாரி 5 பேர் இருக்காங்க அண்ட் கிளர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மெம்பர்ஸ் இருக்காங்க C1, C2, C3, C4 மேனேஜர்ஸில் M1, M2, M3 3 பேர் இருக்காங்க அண்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரில் 2 பேர் இருக்காங்க ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதை ஒரு செட்டை வந்து இந்த ஆறுங்கிற செட்டை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க ஆறுங்கிற செட்டை வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் அ சேலரி கிவன் டு பெர்சன் அண்ட் ஒய்ங்கிறவங்க யாருன்னா ஒய்ங்கிறவங்க பெர்சன் நல்லா கவனிங்க இவங்கன்னா வேலையாட்கள் சரிங்களா ஒர்க் பண்ணுறவங்க இந்த எக்ஸுங்கிறது சேலரி ஸோ இதை வந்து ரிலேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டர் பெய்ட் ஆஃப் செட்டை வந்து எழுத சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பெய்ட் ஆஃப் செட்டு நம்ம எழுதணும் எப்படி எழுதணும் நல்லா கவனிங்க 10,000 to A1 10,000 to A2 10,000 to A3 10,000 to A4 இந்த மாதிரி நம்ம எழுதணும் ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் அந்த ஆர்டர் பெய்டாக எழுதுறேன் 10,000 to A1 10,000 to A2 10,000 to A3 10,000 to A4 அண்ட் 10,000 to A5 ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பெய்டாக எழுதணும் சரிங்களா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் முடிஞ்சு அடுத்து கிளர்க்கு பாருங்கள் கிளர்க்குக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ஸோ 25,000 to C1 25,000 to C2 கிளர்க்கில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 4 பேர் இருக்காங்க ஸோ 4 பேரோட சேலரியும் எழுதணும் 25,000 to C3 25,000 to C4 உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ அடுத்து மேனேஜர்ஸ் மேனேஜர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் சேலரி 50,000 to M1 50,000 to M2 50,000 to M3 மேனேஜர்ஸில் மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவங்களுக்கு சேலரி 1 லேக் 1 லேக் to E1 1 லேக் to E2 ஸோ இதுதான் ஆர்டர் பேர் ஆஃப் செட்ஸு ஸோ இந்த செட்ஸை வந்து நான் ஆர்டர் எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை கிராஃப் ஆரோ டயக்ராமில் காமிக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஆரோ டயக்ராமில் எப்படி காமிச்சிருக்கேன் பாருங்கள் 10,000 to A1 10,000 to A2 ஸோ A1 A2 A3 A4 இவங்க எல்லாருமே சேலரி வாங்குறவங்க அதாவது ஒர்க் பண்ணுறவங்க ஸோ இவங்களோட சேலரி 10,000 C1 C2 C3 C4 இவங்க கிளர்க்கு கிளர்க்கோட சேலரி 25,000 மேனேஜரோட சேலரி 50,000 ஸோ இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டு நான் காமிச்சிருக்கேன் சரிங்களா ஸோ இதோட இந்த சம் முடியுது அடுத்து 6th செம் பாருங்கள் 6th செம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகே 5th தான் முடிஞ்சிருக்கு என்னோட இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இனிமேல் எஜுகேஷனல் கண்டென்ட்டில் நான் அதிகமாக நான் கொடுப்பேன்